ங்க நான் கவி பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் அதனால் கொஞ்சம் நல்லா கவனம் பாருங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நம்ம வீடியோவில் எப்போவுமே பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் இந்த மாதிரி டிக்டாக் இந்த மாதிரி அந்த இதை தேவையில்லாத வீடியோக்குள்ளே எதுவுமே வராது ஒவ்வொரு இடையும் பணத்தை எப்படி மிச்சம் பண்ணுறது பணம் எப்படி சம்பாதிக்கிறது ப்ளஸ் நோய் இல்லாமல் எப்படி வாழ்கிறது கடன் இல்லாமல் எப்படி வாழ்கிறது அதுவும் இது எல்லாமே நம்ம குறைஞ்ச அமௌண்ட்டில் செலவே இல்லாமல் எந்த மாதிரி இது இவெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா வீடியோ நம்ம இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாதீங்க முழுசாக சா பாருங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு என்கிட்ட கேளுங்க இப்போ புத்தகம் வாசிக்கிறதுனால என்ன மேஜிக் நடந்துடும் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வெறும் புத்தகம் மட்டும் வாசிக்கிறதினால மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையை நான் சேஞ்ச் பண்ணேன் ஜீரோவில் இருந்து இன்னைக்கு ஹண்ட்ரட் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா புத்தகம் வாசிக்கிறதுனால மட்டும்தான் அந்த சேஞ்சஸ் எல்லாமே நடந்துச்சு எந்த மாதிரி புத்தகங்கள் வாசிக்கலான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எது பிடிக்குமோ உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடோ இல்லை இந்த எது ரிலேட்டட்னாலும் படிங்க அது ரிலேட்டடாக புக்ஸ் என்ன இருக்குதுன்னு சர்ச் பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி புக்ஸை நீங்கள் படித்தீங்கனாலே போதும் சப்போஸ் நீங்கள் செய்கிற பிஸ்னஸ் ரிலேட்டடாக புக் இருக்கிறன்னு சர்ச் பண்ணி பாருங்கள் இல்லை இந்த மாதிரி ஜென்ரலாக ஏதாவது ஜென்ரல் நாலேஜ் டெவலப் பண்ணுற மாதிரி புக்ஸ் இருக்குமா அந்த மாதிரி இருக்குமான்னு சர்ச் பண்ணி பாருங்கள் நான் அந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த எண்ணங்கள் தொடர்பான புக்ஸுகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஏன்னா கொஞ்சம் அதில் இன்வால்மெண்ட் இருந்தனால நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு புக்கு வாங்கி படித்தேன் ஜோசப் மார்பி எழுதுனது ஆழ்மனதியின் அற்புத சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த புக்கு என் கையில் இல்லை அது ஃப்ரெண்டு ஒருத்தர் வாங்கியிருக்காரு படிக்கிறதுக்காக வாங்கியிருக்கிறாரு நான் அந்த இமேஜ் உங்களுக்கு காட்டுறேன் ப்ளஸ் அதனுடைய லிங்க்கும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன் நீங்கள் அமேசான்லையும் ஃப்ளிப்கார்ட்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் மேக்ஸிமம் ஒரு டூ ஃபார்ட்டி ருபீஸ் தான் வரும் அமேசானும் ஃப்ளிப்கார்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா இருபது ரூபா வித்தியாசம் இருக்கும் அதில் எது கம்மியாக இருக்கோ நீங்கள் அதை ஆர்டர் பண்ணி நீங்கள் படிக்கலாம் அந்த புக்கு தான் படிக்கணும் அப்படின்னு கிடையாது எனக்கு வந்துட்டு அதில் கொஞ்சம் ஏற்கனவே அது சம்மந்தமாக நிறையா நான் மீட்டிங்ஸ் போயிருக்கேன் ஸோ அதில் வந்து அந்த எண்ணங்களோட சக்தி வந்து எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக ஆச்சரியமாக இருந்துச்சு அதனால தான் அந்த மாதிரி ரிலேட்டட் புக்ஸ் வாங்கி படிக்கலான்னு ஒரு ஆர்வம் தான் நான் அந்த மாதிரி புக்ஸ் வாங்கி படித்தேன் கிட்டத்தட்ட இன்றைக்கி நான் ஒரு ஃபிஃப்டீன் புக்ஸும் வந்து அதில் நான் கவர் பண்ணிட்டேன் ஒவ்வொருத்தர் ஆத்தரும் அதுக்கு தகுந்த மாதிரி மேக்ஸிமம் நெப்போலியன் ஹில்லு ஜோசப் மார்பி ஜேம்ஸ் சான்சன் எமர்சன் இந்த மாதிரி நிறைய ஆத்தர்ஸ் எழுதின புக்ஸ் நான் மேக்ஸிமம் பதினேழு பதினஞ்சு புக்ஸ் கிட்ட நான் அந்த டாப்பிக்கில் நான் கவர் பண்ணியிருக்கேன் கவர் பண்ணிட்டனால தான் அதில் உள்ள பாயிண்ட்ஸ்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணி தான் என்னுடைய வாழ்க்கையை நான் இருந்து இன்றைக்கி ஹண்ட்ரட் கொண்டு வந்திருக்கேன் ஸோ புத்தகம் வாசிக்கிங்கிறது மிக முக்கியமான ரொம்ப நல்ல பழக்கம் நீங்கள் பெரிய பெரிய கோடி சொல்றாங்க வேர்ல்டு லெவலில் இருக்கிறவங்களோட ஸ்டேட்மெண்ட்டு ஏதாவது நீங்கள் பேட்டி ஏதாவது இருந்தால் செக் பண்ணி பாருங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அந்த புக்ஸ் படிக்கிற பழக்கம் வச்சுருப்பாங்க வாரன் பஃப்ட்டு பார்த்திங்கன்னா டெய்லி குறைஞ்சது ஃபார்ட்டி பேஜஸ்னாலும் படிப்பார் அதே மாதிரி பில்கேட்ஸும் மாதிரி தான் புக்ஸ் படிக்கிற பழக்கம் அதிகமாக இருக்குது ஃபேஸ்புக் ஓனர் மார்க் சகர்பூருக்கும் புக்ஸ் படிக்கிற பழக்கம் அதிகமாக இருந்திருக்கு ஸோ பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் உலகத்தில் ஜெயிச்சவங்க எல்லாருமே புக்ஸ் படிக்கிற பழக்கம் வந்து ஏன்னா நம்ம அப்துல் கலாம் சார் கூட அவர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்க ரூமை வெக்கேட் பண்ண கவர்மெண்ட் கொடுத்த ரூமை வெக்கேட் பண்ணும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு புக்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேஸ்புக்கில் நியூஸ்லேயெலாம் படிச்சிருப்போம் ஸோ நீங்கள் புக்ஸு உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் பிடிக்குமோ அதில் நீங்கள் கண்டினியூஸாக படிச்சிங்க அப்படின்னா உண்மையில் நாலேஜ் வந்து பயங்கரமாக டெவலப் ஆகும் டெவலப் ஆகும் நான் ஒரு புக் ஒரு புக்கில் படித்தப்போ போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச எந்த டாபிக் சம்மந்தமாக நீங்கள் புக்ஸ் படிக்கிறீங்களோ ஒரு டூ இயர்ஸ் கண்டினியூஸாக படிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு புக்கு நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க பதினெட்டு புக்கு நீங்கள் கவர் பண்ணி படித்து முடிச்சிட்டிங்கன்னா அதில் வந்து மேக்ஸிமம் நீங்கள் மாஸ்டர் ஆயிருவீங்க அப்படின்னு வந்து எனக்கு அதில் போட்டிருந்துச்சு ஸோ நான் கிட்டத்தட்ட ஆறு வருஷத்தில் வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து பதினேழு புக்கு நான் அதில் கவர் பண்ணியிருக்கிறேன் நான் அதில் இருக்கிற டீட்டெயில்ஸை வச்சு மட்டும்தான் இன்றைக்கி நான் வந்து ஒரு ஒரு நல நிலைமையில் இருக்கிறேனே தவிர மற்றபடி எந்த இதுவுமே கிடையாது ஸோ அதனால தான் இதை நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி இந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணியிருக்கிறேன் ஸோ அது கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ எந்த மாதிரி புக்கு படிக்கிறேன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எது பிடிக்குமோ புக்ஸில் எவ்வளவோ இருக்குதுங்க ஜென்ரல் நாலேஜ் இருக்குது சயின்ஸ் இருக்குது மேக்ஸ் இருக்குது இல்லைன்னா ஏதாவது நம்ம நம்ம பண்பாடு வரலாறு இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிற மாதிரி புக்ஸ்கள் எந்த எல்லா நிறையா புக்ஸ் இருக்குது பணம் எப்படி சம்பாதிக்கிறது பணத்தை எப்படி மிச்சப்படுத்துறது பணம் எப்படி சேமிக்கிறது கடன் இல்லாமல் ஏகப்பட்ட புக்ஸ் இருக்குது அதில் உங்களுக்கு எந்த டாப்ஸ் புக் டாப்பிக் புக் பிடிக்குமோ அந்த டாபிக் புக்கை வாங்கி நீங்கள் படிக்கலாங்க அந்த ப புக்கை வாங்கிக்கலாம் ஆனால் புக்கு படிக்க புக்கு வாங்கி படித்து உடனே அதில் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இதெல்லாம் சாதிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக முடியாதுங்க புக்கு படிக்கிறதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அந்த ப்ரொசீஜர் படி ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த புக்கில் உள்ளது புரியும் அதுபடி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் அது நடக்குமே தவிர சும்மா நம்ம வாங்கி வச்சிட்டோம் ஒரு ஐம்பது புக்கு வீட்டில் வாங்கி வச்சிட்டோம் நம்ம அதை படிக்கலாம் அப்படின்ட்டுனா கண்டிப்பாக வேலைக்கு ஆகாது கண்டிப்பாக அது சத்தியமாக வேலைக்கு ஆகாது ஓ நீங்கள் எந்த துறையை தேர்ந்தெடுத்து அந்த துறை சம்மந்த அந்த துறை சம்மந்தமாக ஒரு புக்கு வாங்குறீங்களோ அது அதில் உள்ள நாலேஜ் நம்ம டெவலப் பண்ணிக்கணும்னு நினைக்கணும் இல்லைனா சப்போஸ் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எண்ணங்கள் சம்மந்தமான தொடர்பான இந்த மாதிரி புக்ஸுகள்லாம் வாங்கி படித்தேன் ஸோ அந்த புக்ஸுகள்லாம் வாங்கி படிக்கும்போது அது கண்டிப்பாக நடக்கும் அது நம்ம அதை நம்பினோம்னால் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி வாங்கி அது படித்தனால தான் எனக்கு அது ஒவ்வொரு விஷயமும் நடந்துச்சு சும்மா வாங்கினோம் படித்தோம் சரி இது நடக்குமா வைக்குமா ஒரு புக்கு வாங்கினதோடு விட்டாச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேலைக்கு ஆகாது புக்கு படிக்கிறதுக்குண்டான ப்ரொசீஜர்லாம் சொல்கிறேன் சப்போஸ் நீங்கள் ஏற்கனவே வேறு புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த புக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எந்த புக்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து படிக்கலாம் புக்ஸ் படிக்கிறதுக்கான சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது நான் அது உங்களுக்கு சொல்கிறேன் அதுபடி நீங்கள் ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருந்தவங்களாலும் சரி இனிமேல் படிக்க போகிறவங்களாம் இருந்தாலும் சரி நீங்கள் வந்துட்டு அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிங்கன்னால் கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா புக்கை வந்து நீங்கள் எதை பார்த்து வாங்குவீங்கன்னா புக்கோட ஹெட்லைன் பார்த்து தான் வாங்குவீங்க யாருமே நம்ம ஒரு இரநூறு பேஜ் கொண்ட பே புத்தகத்தை வந்து பார்த்திங்கன்னா இரநூறு பேஜ் படிச்சுலாம் வாங்க மாட்டேன் ஹெட்லைன் என்ன இருக்குதோ அதை பார்த்து தான் நம்ம புக்ஸ் வாங்குவோம் ஸோ மேகிமம் அந்த ஹெட்லைன் வந்து உங்களுக்கு கவர்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஸோ அந்த மாதிரி புக்கை நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கி படிங்க ஒன்று ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா புக்கை எவ்வளோக்கு மெதுவாக படிக்க முடியுமோ அவ்வளோக்கு மெதுவாக படிக்கணும் வாங்கிட்டோம் ஸ்பீடாக படிக்கணும் ஒரு மாதத்தில் படிக்கணும் ரெண்டு மாதத்தில் படிக்கணும்னா சத்தியமாக அது ஒர்க் அவுட் ஆகாது எவ்வளோக்கு மெதுவாக படிக்கணுமோ அவ்வளோக்கு மெதுவாக படித்தீங்கன்னா அவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது அதில் என்னை மாதிரி தாட்ஸ் சம்மந்தப்பட்ட புக்குகள்லாம் நீங்கள் வாங்கி படிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப மெதுவாக படிக்கணும் ஒரு புக்கை கவர் பண்ணுறதுக்கு மினிமம் அஞ்சு மாதம் ஆகும் அஞ்சு மாதம் நீங்கள் ஸ்பென்ட் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா மட்டுந்தான் அந்த புக்ஸ் உள்ளது புரியுமே தவிர இல்லைன்னா புரியவேப்படாது சப்போஸ் நீங்கள் வந்து சிறுகதைகள் ஏதோ இந்த மாதிரி இந்த புக்ஸ் மாதிரிலாம் படிக்கலாம் அதுக்கு அவ்வளோ டைம் எடுக்காது ஸோ நீங்கள் நீங்கள் அது சம்மந்தமாக நீங்கள் புக்ஸ் வாங்கினீங்கன்னா அதுக்கு அவ்வளோ டைம் எடுக்காது இந்த மாதிரி ஒரு நாலேஜ் டெவலப் பண்ணுற மாதிரி புக்ஸ் நீங்கள் படிச்சீங்கனால எதையாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு புக்ஸ் படிச்சீங்கனால அது கண்டிப்பாக டைம் எடுக்கும் ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்னங்க தலைப்பை பார்த்து வாங்குங்க அந்த தலைப்பு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்க்கணும் ரெண்டாவது புக்கை எவ்வளோக்கு மெதுவாக படிக்கணுமோ அவ்வளோக்கு மெதுவாக படிக்கணும் மூணாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பாயிண்ட்டு பிடிச்சிருக்கோ இல்லை எந்த பாயிண்ட்டு உங்களுக்கு ஆச்சரியமாக தெரியுதோ அது இந்த மாதிரி ஹைலைட்டர் வாங்கி நீங்கள் மார்க் பண்ணி படிக்கணும் இது ரொம்ப முக்கியமானது இது ஒரு பதினஞ்சு ரூபா தான் வரும் நீங்கள் நல்ல ஒரு கம்பெனி கேம்லின் இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஹைலைட்டர் வாங்கி நீங்கள் அதை வந்து மார்க் பண்ணி நீங்கள் வந்து படித்தீங்கன்னா அது இன்னுமே இதாக இருக்கும் என் புக்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஹைலைட்டர் வாங்கி நீங்கள் மார்க் பண்ணி படிச்சீங்கன்னா அதாவது எந்த பாயிண்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு எந்த பாயிண்ட் உங்களுக்கு வித்தியாசமாக தெரியுது உங்களுக்கு எந்த பாயிண்ட் வந்துட்டு ஆச்சரியமாக இருக்குது அதாவது மொத்தத்தில் அந்த பாயிண்டில் ஏதோ நீங்கள் கவர்ந்து இழுக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எந்த பாயிண்ட் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஹைலைட்டர் வாங்கி இந்த மாதிரி மார்க் பண்ணி படிக்கணும் இது வந்து மூணாவது முக்கியமான பாயிண்ட்டுங்க அது வெறும் பதினஞ்சு வரும் வருவாது ஒரு ஹைலைட்டர் இந்த மாதிரி கலர்ஸ் நிறையா இருக்கும் நீங்கள் எந்த கலர்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது நான் பிங்க் கலர் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நம்ம அந்த கலர் வாங்கி நீங்கள் மேக்ஸிமம் வாங்கி ஆன்லைன் பண்ணி படித்தீங்கன்னா அடுத்த டைம் நீங்கள் புக்கு படிக்கும்போது அந்த வரிகள் வந்து உங்கள் கண்ணில் படும் ஸோ அந்த முக்கியமான வரிகளை நீங்கள் அந்த மாதிரி ஹைலைட் பண்ணி படிக்கும்போது அந்த வரிகள் மறுபடியும் உங்களுக்கு தோணும்போது அந்த புக்கில் உள்ள கருத்துக்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இதெல்லாம் என்னுடைய அனுபவத்திலேருந்து சொல்கிறேன் ஸோ இனிமேல் நீங்கள் படிக்க போகிற புக்குனாலும் சரி படிச்சுக்கிட்டு இருக்கிற புக்குனாலும் நான் சொல்கிற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூணு பாயிண்ட்டுங்களா நாலாவது பாயிண்ட் என்னென்னா நீங்கள் உங்கள் நாலேஜ் டெவலப் பண்ணுறதை படிக்கிறக்கு புக்காக இருந்தாலும் சரி ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் படித்தாலும் சரி அது அது நடக்கும் அதை நம்ம கற்றுக்கணுன்னு நம்பி படிக்கணும் சும்மா இன்னொருத்தர் சொல்லிட்டாங்க அந்த புக்கை வாங்கி படிக்கணும்னு சொன்னீங்கன்னா அது வேலை அந்த உள்ளது எதுவுமே உங்களுக்கு வேலை செய்யாது இப்போ நான் தாட்ஸ் அந்த எண்ணங்கள் சம்மந்தமாக புக்கு வாங்கி படிக்கும்போது கண்டிப்பாக அதை ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு நடக்கும் நல்லது நடக்கும் நம்ம அதை வச்சு ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாம் இந்த மாதிரி ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தியை நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த ப்ரொசீஜர் மட்டும் தெரிஞ்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கை மேம்படும் அப்படின்னு நான் நம்பி அந்த அவங்க சொல்கிற ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணதுனால தான் இன்றைக்கி நான் ஒரு லெவலுக்கு இருக்கிறேன் அப்படின்னா அதுதான் காரணம் ஸோ அந்த புக்கில் உள்ளதை நான் நம்பினேன் வேறு வழியே இல்லாமல் நம்பினேன் அதாவது வேறு இப்போ ஏதாவது நம்மளுக்கு வேறு ஏதாவது உதவிகள் பண்ணுறதுக்கு யாராவது இருந்தாங்க அப்படின்னா அந்த புக்ஸில் உள்ள நான் நம்பியிருக்க மாட்டோம் அந்த புக்கு தான் நம்மளுக்கு ஃபைனலு அந்த புக்கை விட்டால் நம்மளுக்கு எந்த உதவியும் கிடையாது அதில் உள்ள ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணால் யாரோட உதவியும் இல்லாமல் பணம் சம்பாதிக்கலாம் நோய் இல்லாமல் வரலாம் கடன் இல்லாமல் வரலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு நான் வரும்போது அந்த புக்கில் உள்ளது வேறு வழியே இல்லை அந்த புக்கை எப்படியாவது நம்ம படித்து அந்த கருத்துக்களை நம்ம எப்படியாவது புரிஞ்சுக்கிட்டு வா எனக்கு எப்படியாவது டெவலப் ஆகணும்னு சொன்னது ஒரே நான் வேறு வழியே இல்லாமல் நம்பி படித்தேன் ஸோ அதே மாதிரி நீங்கள் நம்பி படிங்க நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் அதில் ஒன்று கற்றுக்கணும் அதில் உள்ளது நம்மளுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிற ஒரு நம்பி படிச்சிங்க நான் மட்டும்தான் அந்த புக்கில் உள்ளது வேலை செய்யும் ஆனால் நான் ரொம்ப மெதுவாக படிக்கணும் தஜின ஸ்பீடாக படிச்சிங்கன்னா வேலையாகாது ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் கவர் பண்ணிங்கனால் கூட போதும் புக்கு செலெக்ஷன் வந்து உங்கள் இஷ்டம்தான் நீங்கள் எதை வேணாலும் எனக்கு வந்து எண்ணங்கள் சம்மந்தமான புக்கு பிடிச்சிருந்தனால அதை நான் வாங்கினேன் நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கோங்க நீங்கள் உங்களுக்கு எந்த புக்ஸ் படிக்குமோ நீங்கள் நீங்கள் ஆரம்பத்தில் வாங்கிக்கலாம் புக்கு அந்த புக்கு ஏன் படிக்கணும் ப்ரொசீஜர் என்னங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன் ஸோ நான் நாலாவது பாயிண்ட் என்னென்னா நம்பி படிக்கணும் அது கண்டிப்பாக வேலை செய்யும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக நம்பி படித்தீங்கன்னா அதை மட்டும்தான் அந்த புக்கில் அதை தெரிஞ்சுக்க முடியுமே தவிர யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அந்த புக்கை வாங்கிட்டு நம்ம எதாவது படிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட புக்கை திறந்தீங்கன்னா சத்தியமாக அந்த இது வந்து உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது அது புரியவும் சொன்னாது அதான் எமர்சன் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டது எதுவுமே காதில் கேட்காது விருப்பப்பட்டதுக்காக மட்டும்தான் காதில் கேட்கும் நீங்கள் என்ன விருப்பத்தோடு அந்த புக்கத்தை புக்கை ஓப்பன் பண்ணுறீங்களோ அது அந் அதுக்கு சம்மந்தமான வார்த்தைகளும் அதுக்கு உண்டான கருத்துக்களும் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கண்ணில் தென்படும் சத்தியமாக அந்த புக்கில் இருந்தாலும் வேற எதுவுமே தென்படாது அதுதான் சொல்லப்பட்டது எதுவுமே காதில் கேட்காது விருப்பப்பட்டது மட்டும்தான் காதில் கேட்கும் அந்த புக்கில் என்ன வேணாலும் சொல்லியிருக்கட்டும் ஆனால் நீங்கள் என்ன விருப்பத்தோடு நீங்கள் பார்க்குறீங்க இதில் ஏதாவது நம்மளுக்கு தெரியணும் ஏதாவது நடக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு புக் வாங்கியிருக்கு பார்ப்போம் படித்து தான் பார்ப்பவேன் என்ன தான் நடக்குன்னு பார்ப்பவேன் இப்படிலாம் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக வேலை செய்யாது நான் கிட்டத்தட்ட அந்த நான் ஃபஸ்ட்டு வாங்கின புக்கு வந்து ஆல்மனத்தின் அற்புத சக்தி அந்த புக்கு இப்போ என்டரில் நான் அது இமேஜில் காட்டுறேன் ஜோசஃப் மார்பியல் ரொம்ப சூப்பரான புக்குங்க தாட்ஸ் புக்கு வந்து பேசிக் அதுதான் ஜோசப் மார்பி எழுதுனது வந்துட்டு பார்த்திங்கன்னா தாட்ஸோட பேசிக் புக்கே அதுதான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் சூப்பராக இருக்கும் புக்கு நான் அதுக்கு அடுத்து தான் பார்ட் ஒன் பார்ட் டூ அந்த மாதிரி நெப்போலியன் கீழ் அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட நான் ஒரு ஒரு ஃபோர் இயர்ஸ் பக்கம் நான் கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு புக்கும் நான் அதில் நான் கவர் பண்ணி நான் அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னே தவிர நானாக எதுவும் கண்டுபிடிச்சி பேசலை நானாக எதுவும் உருவாக்கி எதுவுமே பேசல அதில் உள்ளதெல்லாம் ஃபாலோ பண்ணி எனக்கு நடந்து நல்லது எனக்கு நடந்த கெட்டது எனக்கு நடந்த அனுபவங்கள் எல்லாத்தையுமே அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும்போது தான் எனக்கு அந்த விஷயங்கள்லாம் தெரியலே தவிர நானாக எதையும் கண்டுபிடிக்கவும் இல்லை நானாக எதையும் உருவாக்கவும் இல்லை அதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதனால் புக்கு படிக்கிறது ரொம்ப நல்ல பழக்கம் தயவு செஞ்சு இன்னையிலேருந்து ஏதாவது ஒரு புக்கு படிங்க தாட்ஸ் பட்டி புக் புக்கிலும் படிக்கணும்னு அவசியமே கிடையாது ஏதோ சுவாமி விவேகானந்தர் புக்ஸ் படிங்க அப்துல் கலாம் சாரோட புக்ஸ் படிங்க இல்லை சிறு சிறுகதைகள் படிங்க இந்த தினாலி ராமன் அக்பர் கதைகள் இந்த மாதிரி அந்த மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு எங்களை ஸ்டார்ட் பண்ணேன் இந்த புக்களோட இன்ட்ரஸ்ட் எனக்கு அதிகமாச்சு ஸோ புக்கு படிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம் இன்றைக்கி உலகமாக கோடி சுவர்கள் எல்லாமே வாரன் அண்ட் பில்கேட்ஸ் மார்க் பக்கம் மூணு பேரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் புக்கு படிக்காமல் அவங்க தூங்கவே மாட்டாங்களாம்மா அவங்க எதை பற்றி படிக்கிறாங்கன்னு தெரில ஆனால் எது பற்றி படித்தாலும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சதுலேருந்து அஞ்சுலேருந்து ஆறு பேஜஸ் படிக்காமல் தூங்கவே மாட்டாங்களா அதுலேயும் பில்கேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அறுபது பேஜ் படிக்காமல் தூங்கவே மாட்டாராம்மா அவர் எவ்வளோ பெரிய ஒர்க்கில் இருந்தாலும் சரி தனியாக ப்ரைவேட் ஜெட்டில் பறந்துகிட்டு இருக்கும்போது கூட அறுபது பேஜஸ் படிக்காமல் அவர் பெட்ரூமுக்கு தூங்கவே போக மாட்டாராமா ஸோ புத்தகம் படிக்கங்கிறது மிக மிக ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கங்க ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம் அது இன்னும் உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுங்க உங்களுக்கு குழந்தைங்களும் சொல்லிக்கணும் நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் குழந்தைங்களும் அவங்களை பார்த்து வளருவாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த நல்ல பழக்க வழக்கங்களை நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆரம்பத்துலேயே சொல்லி கொடுத்தீங்கன்னா பிற்காலத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெறும் புக்கு படிக்கிறனால மட்டும் நம்ம வாழ்க்கை மாறுதான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக மாறும் என்னுடைய வாழ்க்கை அப்படிதான் மாறுச்சு பத்து பைசா எதுவுமே இல்லாமல் இருந்தப்ப நான் இஷ்டத்துக்கு செலவழிக்கிற பணமோ கடன் இல்லாமையும் நோய் இல்லாமையோ எதை வேணாலும் சா கண்ணுக்கு தெரிகிற எந்த உணவை வேணாலும் சாப்பிட்டு நான் நான் ஆரோக்கியமாக எங்கள் குடும்பம் வாழுது அப்படின்னா அந்த புக்ஸுக்கு தான் காரணம் எங்களுக்கு தாட் சம்மந்தப்பட்ட புக்ஸ்க்கு தான் காரணம் வெறும் புக்ஸ் மட்டும்தான் அங்கே வேறு எதுவுமே கிடையாது நான் அதில் அதில் உள்ளது நம்பி நடக்கும் நினச்சி படித்தேன் அதில் உள்ள ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணேன் இன்றைக்கி அதில் நான் வந்து வாழ்க்கையில் ஒரு லெவலில் இருக்கேன் அப்படின்னா எனக்கு அந்த புக்ஸ் மட்டும்தான் காரணம் ஸோ என்னுடைய வாழ்க்கையாருக்கும் இருக்கும்னு என்ன அந்த மாதிரி புக்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேருக்கு பக்கமாக நான் சொல்லியிருக்கேன் அதில் கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் தான் இது வரைக்கும் புக்ஸ் வாங்கி படிச்சிருக்காங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு பேர் அதை அவங்க கிண்டல் பண்ணிக்கிட்டு அவங்க கேட்காமல் இருந்திருக்காங்க ஸோ அதனால் இது நீங்கள் அப்படி நினைக்காதீங்க உங்களுக்கு சப்போஸ் இந்த புக்ஸ் தாட் சம்மந்தப்பட்ட இல்லை எங்களுக்கு வேண்டாம்னா உங்களுக்கு எந்த புக்கு வாங்கி படிக்க முடியுமோ அதை படிங்க நான் சொன்ன ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் புக்ஸோட ஹெட்லைன் பேஜ் வந்து பார்த்து படிங்க ஏன்னா ஃபஸ்ட் ப்ரஸ்ட் வாங்கும்போது எது சொன்னாங்க ஆள் மனதின் அற்புத சக்தி அப்படின்னு சொல்லி இந்த புக்கு ஜோசப் மார்பியது வாங்கின போது ஆள் மனதின் அற்புத சக்தி அப்படின்னா என்ன அதாவது ஆள் மனதுக்குள்ளே ஒரு அற்புத சக்தி இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்போ அது அது என்ன அற்புத சக்தி அது எப்படி ஒரு மனிதனுக்கு உதவி செய்யும் அதை வச்சு நம்ம எப்படி டெவலப் ஆகுறது அப்படின்னு அந்த ஹெட்லைனை பார்த்து நான் நான் வந்து ஆச்சரியப்பட்டேன் அதனால தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த புக்கை வாங்கினேன் ஸோ அந்த ஹெட்லைன் உங்களுக்கு கவர்ற மாதிரி இருக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது நம்பி படிக்கணும் மூணாவது இந்த ஹைலைட்டர் வாங்கி கண்டிப்பாக மார்க் பண்ணி படிக்கணும் அப்போ செகண்ட் டைம் வாங்கி ப அந்த மார்க் பண்ண வேர்ட்ஸ் வந்து உங்கள் கண்ணுக்கு போது ஆஹா இந்த வேர்ட்ஸை மார்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் ரொம்ப ஸ்லோவாக படிக்கணும் இன்னொரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன் புக்ஸை வந்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸில் படித்து முடிச்சிட்டிங்கனாலும் செகண்ட் டைம் மறுபடியும் ஓப்பன் பண்ணி படிங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் படிக்கிறத விட செகண்ட் டைம் மறுபடியும் சும்மா எடுத்து நீங்கள் ரீட் பண்ணும்போது ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் உங்கள் கண்ணுக்கு தெரியும் அப்போ புரியாத பாயிண்ட்ஸ் கூட ரெண்டாவது படிக்கும்போது தான் கண்ணுக்கு புரியும் ஏன்னா ஃபஸ்ட் டைம் வாங்கின புக்கையே பார்த்தீங்கன்னா ஆறு வருஷம் கழித்து சும்மா இருக்கிற ட டைம் கூட இப்போ கூட நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி அஞ்சு ரூல்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் என்னுடைய அனுபவத்தில் இந்த புக்ஸு படிக்கிறதுக்கு இது தான் சிறந்த ப்ரொசீஜர் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலே புக்ஸ் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு இன்வால்மெண்ட்டாகவும் இருக்கும் தயவு செஞ்சு இன்வால்மெண்ட் இல்லாமல் புக்கு படிக்காதீங்க வேலைக்கே ஆகாது கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் எந்த டாப்பிக் சூஸ் பண்ணுறீங்களோ சரி உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ஒரு புக்கு கண்டிப்பாக இந்த உதவி செய்யும் என்னுடைய வாழ்க்கை மாற்றுனது இந்த புக்கு தான் நான் படித்த படிப்போ எதுவுமே என்னைய மாற்றலை என்னோட என்னுடைய வாழ்க்கை தரம் இன்னையிலேருந்து இவ்வளவு உயர்ந்துருக்கு அப்படின்னா என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும் நீங்கள் வியூவர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய பேர் தெரியாது அதனால் சுற்றி இருக்கிறவங்களும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் தெரியும் இந்த புக்ஸ் மட்டும்தான் வந்து உதவுச்சு மேக்ஸிமம் புக்ஸ் படிக்கிற டைமிங் பார்த்திங்கன்னா டென் ஓக் மேலே தான் படிப்பேன் ஏன்னா வீட்டை சுற்றி கொஞ்சம் குழந்தைகள் இருக்கிறதுனால டென் ஓ க்ளாக் மேலே தான் எனக்கு ஃப்ரீயாக இருக்கும் ஸோ நைட்டு டென் ஓ இருந்து ஒரு ஒன்ர்ட்டிக்கு வரைக்கும் நான் படிப்பேன் இல்லைனா ட்வெல் ஓ க்ளாக் வரைக்கும் படிப்பேன் நிறைய பேர் பார்த்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணும்போது கிண்டெல்லாம் பண்ணுவாங்க இன்னொருத்த உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நான் அந்த கேலி கிண்டல் நான் தாண்டி தான் வந்து அந்த புக்ஸ்லாம் படிச்சுட்டு அதுக்கு புக் படிக்கிறதுக்கு கூட கிண்டல் பண்ணுறதுக்குலாம் நிறைய பேர் இருக்காங்க என்கரேஜ் பண்ணுறதுக்கு வேர்ல யாருமே கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க கிண்டல் பண்ணுறதுக்கு கேலி பண்ணுறதுக்கு மட்டும் அதிகமான நபர்கள் இருக்காங்களே தவிர உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது அதனால் உங்களுக்கு எந்த டாபிக் பிடிச்சிருக்கோ அந்த புக்கை அங்கே வாங்கி படிங்க பின்னியிலேருந்து புக்கு படிக்கிற பழக்கத்தை உண்டாக்குங்க ஒரு அலமாரி மாதிரி உங்கள் வீட்டில் செட் பண்ணி உங்களுக்கு என்ன புக்ஸ்லாம் வாங்கி படிங்க அந்த புக்கில் உங்களுக்கு எதாவது நடக்கணுன்னா அந்த புக்கை முதல்ல நம்பி படிங்க நான் சொன்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக புக்கு படிக்கிறனால வாழ்க்கை மாறும்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக மாறும் சப்போஸ் எனக்கு எந்த புக்கு படிக்கிறதுன்னு தெரியல எந்த மாதிரி டாபிக் சூஸ் பண்ணணும்னு தெரியல ஏன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதை விளக்கமாக நான் சொல்லித்தரேன் மற்றபடி ப்ரொசீஜர் எல்லாம் சொல்லிட்டேன் ஃபாலோ பண்ணுங்கள் இன்னையிலேருந்து இதை பார்த்து நீங்கள் புக்ஸ் படிக்கிற பழக்கத்தை இன்னையிலேருந்து உண்டு பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்